தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் மேற்கொண்டுள்ள 2 நாட்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து வேலை நிறுத்தம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு பணிகள் பாதிப்பு. அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 2 நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊரக வளர்ச்சித்துறையில் ஊராட்சி செயலாளர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும், மருத்துவ விடுப்பு, ஈட்டிய விடுப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்க வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட கணினி இயக்குநர்கள் அனைவருக்கும் இளநிலை உதவியாளர்களுக்கான ஊதியம் வழங்கி அவர்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும். ஊரக வளர்ச்சித்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பணிகள் மேற்கொள்வதற்கு போதுமான ஊழியர்கள் அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் 2 நாட்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக மயிலாடுதுறை, செமனார் கோவில், குத்தாலம், சீர்காழி, கொள்ளிடம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், பேரூராட்சி அலுவலகங்கள், கிராம பஞ்சாயத்து ஆகியவற்றில் ஊழியர்கள் பணிக்கு வராமல் பணிகளை புறக்கணித்துள்ளனர். தொடர் போராட்டங்கள் நடத்தியும் தங்களது கோரிக்கையை தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை என்றும், அதனால் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றும் அறிவித்துள்ளனர். இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது.